அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் ஃபேமிலி லா ஒன்றில் டவுரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வரதட்சணை, தமிழில் வரதட்சணைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபேமிலியில் ஒன்றில் நம்ம பார்க்குறோம், டவுரின்ற கான்செப்ட் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு குவஸ்டின்ஸ் தான் டவுரி. அதாவது இதை பற்றி எல்லாருக்கும் மிக எளிமையாக புரிய வந்திருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவாக நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி, அதோட அட்வான்டேஜ் அதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டவுரி. ஸோ இது முக்கியமான ஒரு கிரவுண்டாக பார்க்கப்படுது. ஏன் இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவோர்ஸில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கிரவுண்டாக பார்க்கப்படுது. இது இல்லாத ஒரு பிளைண்ட்டே இருக்காது. ஒருத்தங்க ஒரு லேடி வந்து ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, முதல்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ டவுரி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த டவுரி. அதுவும் பார்த்திங்கன்னா, விவாகரத்து பிரச்சனையில் பார்த்திங்கன்னா, இந்த டவுரியை மென்ஷன் பண்ணாமல் ஒரு பிளைண்ட்டை ரெடி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா இது ஒரு கிரவுண்டுன்றதுனால இதை மேக்ஸிமம் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலேயே கொடுக்கலனா கூட, ஆனால் இந்த சொசைட்டி நம்பும், சரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாலும் டவுரி தானே. ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த, ஒரு சின்ன ஒரு எதனா ஒரு ஆர்டிகல்ஸை கொடுத்தாலும் அதுக்கு பேர் டவுரி தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சொசைட்டியும் நம்பும், கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அது பெருசாக எடுத்துக்காது. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஆய்ந்து ஆராய்ந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த கிரவுண்டு தான். இது இதை வச்சே நம்மளுக்கு கண்டிப்பாக விவாகரத்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இது மெருகேற்றப்பட்ட ஒன்றுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்க இவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு கண்டிப்பாக ஆனரபிள் ஜட்ஜஸுக்கு கண்டிப்பாக தெரியும். கோர்ட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான் இந்த கிரவுண்டோட அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் இதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது இதன் மூலிமா டெத்து வந்துடும். அதாவது அவங்க இறந்துருவாங்க, அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதோட வீரியம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இதுக்குன்னு ஒரு தனி ஆக்டையே கொண்டு வந்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் இன் 1961. இதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, டவுரி கொடுக்குறதும் தப்பு, டவுரி வாங்குறதும் தப்பு அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது ஐபிசி செக்ஷனில் பார்த்திங்கன்னா 304B, அதாவது டவுரி டெத் ஆச்சுன்னா டவுரி கேட்குறதுனாலையோ டவுரி சம்மந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ அந்த பெண்மணி இறக்கிறாள் அப்படின்னா, இவங்க மேலே இந்த பிரிவு பாயும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 இயர்ஸ் இம்ப்ரிசான்மெண்ட்டும் அதிகபட்சமாக லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக முக்கியமான ஒரு டாபிக் இந்த டவுரி. இவ்வளவு தடை சட்டங்கள் இருக்குது, பெரிய ஒரு செக்ஷனும் இருக்குது, அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது, லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஆனாலும் டவுரி குறைஞ்ச பாடாக தெரியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா நம்மளுக்கு அதற்கான அர்த்தம் மிக எளிமையாக புரிய வந்துடும். வாங்க நம்ம ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன டவுரி கொடுக்கறதுக்கான மிக முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக டவுரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் வந்து இவ்வளோ சம்பாத்தியம் வச்சுருக்கேன், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு நான் நிறையவே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குடும்பங்கள் டவுரி கொடுக்கறதுல அஞ்சவே மாட்டேங்குது. லாரி லாரியாக கூட கொடுக்குறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நியூஸில் பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் அதிகமாக வருது. கிட்டத்தட்ட 10 லாரி கண்டெய்னர் மூலிமாலாம் டவுரி போயிருக்கு. அதன் அடுத்தபடியாக வரக்கூடிய சீர்வரிசைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி போகுது. இந்த டவுரி முன்னொரு காலத்தில் கிடையாது. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆண்மகன் தான் ஒரு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் சொத்துரிமையில் பங்கு இல்லாததுனால இந்த டவுரின்ற கான்செப்ட் வந்தது. அதாவது அந்த சொத்திற்கு ஈடுகட்டும் வகையில் ஒரு பொருள்களை, அதாவது நகையாகவோ பொருளாகவோ அல்லது நிலமாகவோ ஏதோ ஒரு, அதாவது திருமணம் செய்யும் போதே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டியன்ஷிப்பாக பெற்றவங்களுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய கணவன் தான் வராரு. ஸோ அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த டவுரியாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தோணுது.
அதுவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த டவுரி. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணிக்கு வந்து அதற்கு அவர்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அந்த பெண்ணால் வந்து உரிமை கோர முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது, நேர் எதிர்மறையாக மாறிப்போச்சு. பெண் எல்லா விதத்துலேயும் எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டதுனால இக்காலகட்டத்தில் டவுரின்ற ஒரு கான்செப்ட் தேவைப்படாத ஒன்று தான். ஆனாலும் ஏன் இந்த கான்செப்ட் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் ஸ்டேட்டஸ். அவர் பயங்கரமாக சம்பாரித்து வச்சுருப்பார், அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அவர் பெத்த பொண்ணுக்கு அவர் கொட்டி கொட்டி கொடுப்பார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட், இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த குடும்பம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பொண்ணுக்கு வசதிகள் இருக்குது, அப்பா மறைஞ்ச பிறகு அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் இவர் வந்து அந்த செயலை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயலை வந்து இந்த சொசைட்டி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. சட்டத்தின் மூலமா பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒன்று தான். தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது. காரணங்கள் பற்பல, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த சொசைட்டியே விரும்புது. ஒரு 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 10 குடும்பம் சேர்ந்தது, ஒரு 100 குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி இல்லைங்களா. அந்த 100 குடும்பமும் இந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. ஈவன் இந்த இந்த டவுரிக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கிய காரணமாக பெண்களே இருக்கிறாங்க. பெண்களே ரொம்ப அதிக அளவில் ஆர்வம் காமிக்கிறாங்க. டவுரி வேணா வேணா வேணான்னு சொல்கிறவங்க எனக்கு டவுரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த டவுரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான். வேணும்னுவாங்க, வேணான்னுவாங்க, கொடுக்கலன்னா எங்கள் அப்பா கொடுக்கலன்னுவாங்க, கொடுத்துட்டா புருஷங்காரன் என்னை அடிக்க கொடுக்கலாம், ஒரு மாதிரி கொண்டு போவாங்க அந்த பிரச்சனையை. அதிக அளவில் அதிக அளவில் ரேஷியோ பிரகாரம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆசைப்படுறது இந்த டவுரி பெண்கள் தான். அதனால தான் இந்த டவுரின்ற கான்செப்ட் இது வரைக்கும் குறைஞ்சப்படில்லை. இப்படி யோசிச்சு பாருங்களேன், டவுரி கேட்குறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொன்னால் என்ன ஆகும்? அது கொஞ்ச நாள் மருவி 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 டவுரின்ற கான்செப்டே ஒழிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? கிடையவே கிடையாது. டவுரியை வந்து பெண்களே கேட்குறாங்க, வீட்டில் பிறந்த பெண்களே கேட்குறாங்க, எனக்கு மேல் மாடி வேணும், எனக்கு வந்து இதை கொடுக்கணும், இத்தனை சவரன் போடணும், இவ்வளோ பவுன் போட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன், நான் போகிற இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல நிபந்தனைகளை வந்து அவங்க பெற்றோர் மேலே திணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த டவுரின்ற கான்செப்ட் இன்ன வரைக்கும் டில் டேட் வரைக்கும் ஒரு முடிவுறாத ஒன்றாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எதெல்லாம் அரசாங்கம் தடை செய்யணும்னு ஆசைப்படுதோ அதெல்லாம் ரொம்ப பூதாகாரமாக வெடிச்சிக்கிட்டு வருது. ஜாதியை தடை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் ஜாதி ஒழிஞ்சப்பாடு கிடையாது. இந்த டவுரியை தடை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் இந்த டவுரி ஒழிஞ்சப்பாடு கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான் போக்கில் தடை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே தடை ஆகாது. ஜாதின்னு சொன்னிங்கன்னா முதல்ல எதனா கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஜாதின்ற உன்னி என்ன ஜாதின்ற மாதிரி க்வெஸ்சன் ஒரு ஒரு காலம் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன ஏனோ இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே இன்ட்ரெஸ்ட் காமிக்குது, ஆனால் அதை சொல் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் இன்னமும் அழியாமல் நம்ம சொசைட்டியை தொடர்ந்துக்கிட்டே வருது. அதில் மிக மிக மிக்க பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டவுரி. இதை பற்றி இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தா நம்மளுக்கு தெரிய வந்துடும். இந்த டவுரியால் நேரடியாக சஃபர் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் தான். ஏழைகளால் இந்த டவுரியை கொடுக்க முடியாது. அவங்களுடைய சம்பாத்தியமே பார்த்திங்கன்னா உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸு உடைகளுக்காகவும் மட்டுமே அவர்களுடைய சம்பாத்தியம் வந்து சரியாக இருக்குது. அதுவே பத்த மாட்டேங்கின்ற காலத்தில் அந்த இடத்துல பிறக்கின்ற அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த டவுரின்றது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காகவே இருக்குது. அதனால் அவங்களால டவுரி சரியாக கொடுக்க முடியறதில்ல, ஒரு சரியான வரனை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியறதில்ல. ஒரு குடிகாரன் ஒரு சரியில்லாத ஒரு நபருக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சிதைச்சிட்றாங்க. இந்த மாதிரியான இடத்துல தான் பார்த்திங்கன்னா பெண்கள் மிகவும் மிகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்கூட பார்க்குறோம் நம்ம கோர்ட்டில் அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ டவுரின்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது மேல் மட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க அதை பற்றின யோசனை இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ஆக்டோட மிக முக்கிய நோக்கம். ஏன்னா கொடுக்குறவங்கள தடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும், அது ஒரு ஃபேமிலின்ற ஒரு கான்செப்டில் கவர்மெண்ட் பார்க்குது. கவர்மெண்ட்டால் எவ்வளோ தான்
ஒரு சில விஷயங்களை தடை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது பொதுவாக போக்கில் கண்டிப்பாக பண்ண முடியாத ஒன்றாக தான் இருக்குது. இதனால் மிக முக்கியமாக சஃபர் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏழைகள், ஏழை பெண்மணிகள் ரொம்ப ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. கண்கூடாக நம்ம டெய்லி டெய்லி ஃபேமிலி கோர்ட்டில் பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. தினம் பார்த்திங்கன்னா ரேஷியோ பிரகாரம் பார்த்திங்கன்னா நிறைய டெத்து பார்த்திங்கன்னா இந்த டவுரியில் நடக்க, டவுரி டெத்து நிறையவே நடக்குது, மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு ஒன் ஆஃப் த கிரவுண்டு, அதாவது டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த கிரவுண்டு. ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டவுரியை பற்றின ஒரு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, நீங்கள் எவ்வளோ செட்டில் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரியான பேச்சு, வாங்கின டவுரியை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்களா, இந்த மாதிரியான பேச்சுக்கள் கண்டிப்பாக ஃபேமிலி கோர்ட்டில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து மிக முக்கியமான ஒரு டாப் கிரவுண்டாக பார்க்கப்படுது இந்த டவுரி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லா மேக்கர்ஸ் அதாவது சட்டத்தை இயற்றுபவர்களே பார்த்தீங்கன்னா டவுரி கொடுக்கறதுல லேருந்து விதிவிலக்காகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அவங்களும் பார்த்திங்கன்னா டவுரியை நிறையவே கொடுக்குறாங்க, மற்றவங்கள விட இவங்களும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகப்படியான செல்வம் இருக்கிறதுனால தன் மகளுக்கு டவுரி போட்டு நல்ல ஒரு நல்ல வசதியான மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து சும்மா ஆடம்பரமாக அப்படியே வந்து ஜகஜோதியாக திருமணத்தை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் இவங்களுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. டவுரி ஒழியணும் ஒழியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா பெண் பெற்றோர், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரே ஒருமித்த கருத்தோடு பயணிக்கணும். டவுரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயணித்தேன்னா கண்டிப்பாக இது படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி டவுரி இல்லாத ஒரு சமூகம் உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இக்காலகட்டத்தில் இந்த டவுரியை பெண்களே மிக அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால எனக்கு என்னமோ குறையிற மாதிரி தெரியல, இது அதிகமாகிட்டே தான் போகுது. அதனால் இந்த கான்செப்ட் முடிவுறாத ஒன்றாக தான் இருக்கவும் போகுதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன தான் ஆக்ட் வந்தாலும் அரசாங்கத்தால் பெருசாக ஒன்றையும் பண்ண முடியல. இந்த ஒரு ஒரு சில விஷயத்தால் அரசாங்கத்தால் எதுவும் பண்ண முடியாதுன்னா நம்பர் ஆஃப் சொசைட்டி தான் ஒரு அரசாங்கம் இல்லைங்களா, அந்த மா அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களால மட்டும் என்ன செய்ய முடியும், லா மேக்கர்ஸே அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ண முடியும். ஸோ சட்டத்தை நாடும்பொழுது என்னென்னா இப்படி நினச்சிக்க வேண்டியதான், நம்ம சட்டத்தின் கதவை தட்டும்போது டவுரி கொடுத்துருந்தாங்கன்னா தவறு, சட்டத்தின் கதவை தட்டாத போது டவுரி கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லது. ஏன்னா ஒரு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அதாவது அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணும். ஒரு பணத்தோடு வரக்கூடிய ஒரு ஃபேமிலி தனியாக தனி ஃபேமிலியாக போகிறாங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் தன் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு மிக எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு அந்த பொருள் உதவி பார்த்திங்கன்னா அந்த பொருள் உதவின்னு சொல்லக்கூடாது, அந்த பொருள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தான் அந்த டவுரி. இதில் பெண்களே தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, இதில் பெண்களே தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கிறாங்க. இது கொடுக்கறதுனால தான் ஆண்களுக்கு இந்த ஆசை என்கின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் நடக்கிறது தான் அந்த டவுரி டெத்து. ஜஸ்ட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடுகின்ற சண்டையினால் இந்த ஒரு டெத்து ஏற்படுது. செக்ஷன் 304B டிஃபைன் பண்ணி சொல்லுது ஐபிசி 1860. இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசான்மெண்ட்டாக 7 இயர்ஸ் லைஃப் டைம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் பெயில் கொடுக்க மாட்டாங்க. அந்த இறப்பின் தன்மையை பொறுத்து எல்லாமே மாறிடும். இந்த டவுரி ஒழியணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமும் கூட. இந்த ஃப்ளோ சார்ட்டை மெயினில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டவுரின்ற கான்செப்டை நீங்கள் மிக எளிமையாக உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் எழுதலாம். இது எந்த இடத்துல எழுதணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபேமிலியில் ஒன் பேப்பரில் இந்த டவுரின்ற நேரடியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரங்களில் மறைமுகமான கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடீஸில் கேட்டுடுவாங்க. ஒன்றா எந்தெந்த கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுக்கு உன்னதமானதுன்னு கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக இந்த டவுரின்ற கான்செப்டையும் நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் எழுதிட்ட பிறகு இதற்கு உண்டான அதற்கு சூட்டபுளான கேஸ் ஸ்டடிஸை எழுதுனீங்கன்னா உங்களுடைய டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். உங்களுடைய எக்ஸாம் பேப்பரும் நல்ல வேல்யூவேஷனோட உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.